நாட்டில் மேலும் 32,695 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகும். இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 968,876 உயர்ந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் 20,783 பேர் குணமடைந்த நிலையில் இதுவரை ஒட்டுமொத்தமாக 6,12,815 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் தொடர்ந்து அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2,75,640 பேர் பாதிக்கப்பட்டு 10,298 பேர் உயிரிழந்தனர். 1,52,613 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 1,16,993 பேர் பாதிக்கப்பட்டு 3,487 பேர் உயிரிழந்தனர். 95,699 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 44,552 பேர் பாதிக்கப்பட்டு 2,079 பேர் உயிரிழந்தனர். 31,286 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 47,253 பேர் பாதிக்கப்பட்டு 928 பேர் உயிரிழந்தனர். 18,466 பேர் குணமடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் 39,342 பேர் பாதிக்கப்பட்டு 386 பேர் உயிரிழந்தனர். 25,999 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 35,451 பேர் பாதிக்கப்பட்டு 452 பேர் உயிரிழந்தனர். 18,378 பேர் குணமடைந்துள்ளனர். கேரளாவில் 9,553 பேர் பாதிக்கப்பட்டு 35 பேர் உயிரிழந்தனர். 4,634 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் மேலும் 606 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக 24,915 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் இன்று புதிதாக 4,549 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 1,157 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் மொத்த பாதிப்பு 1,56,369 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் இன்று 5,106 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலம் முழுவதும் இதுவரை 1,07,416 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர். இன்று உயிரிழந்த 69 பேர் உட்பட மாநிலத்தில் மொத்த உயிரிழப்பு 2,236 உயர்ந்துள்ளது. அண்டை மாவட்டமான திருவள்ளூரில் 526 பேருக்கும், செங்கல்பட்டில் 179 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 67 பேருக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 212 பேருக்கும், மதுரையில் 267 பேருக்கும் இன்று புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.